வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு ஜர்னி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஊருக்கு போறோம் அப்படின்னா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் வந்து பொருள் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பைக்ல ஊருக்கு போறோம் இல்லைன்னா வந்து கார்ல ஊருக்கு போறோம் அப்படின்னா, அந்த காரோட கண்டிஷனும் அந்த பைக்கோட கண்டிஷனும் கரெக்டா இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுவோம். காத்தெல்லாம் கரெக்டா இருக்கா, இன்ஜின் ஆயில் எல்லாம் கரெக்டா இருக்கா, அதே மாதிரி பெட்ரோல் வந்து ஃபுல்லா இருக்கா, இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட நம்ம போற விஷயங்கள் வந்து கரெக்டாவே இருக்காது. அதே மாதிரி தான் நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து முன்னாடியே இருக்கணும். வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்ன வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வெயிட் மிஷின் வந்து ரொம்ப முக்கியம். அந்த வெயிட் மிஷின் வந்து இருந்தா மட்டும்தான் நீங்க எவ்வளவு வெயிட் வந்து இருக்கீங்க, உங்களோட ப்ரோக்ராம் வந்து எந்த அளவு போயிட்டு இருக்கு அப்படின்றத உங்களால வந்து மானிட்டர் பண்ண முடியும். உங்ககிட்ட வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா, வெயிட் ஏறுதா இல்ல இறங்குதா, வெயிட் ஏறிச்சு அப்படின்னா என்ன சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்றத தெரியாமையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு கண்டிப்பா வெயிட் மிஷின் ரொம்பவே முக்கியம். இருந்தாலுமே சிலரால வந்து அந்த வெயிட் மிஷினை வந்து வாங்க முடியாது. மேபி அவங்களுக்கு சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரொம்ப வில்லேஜ்ல வந்து இருக்கலாம், அவங்களால வந்து அந்த வெயிட் மிஷினை வாங்க முடியாம கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க பீப்புள் வந்து வெயிட் மிஷினே இல்லை அப்படின்னா என்னால வந்து வெயிட் கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. வெயிட் மிஷின் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. அது இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கோலை வந்து உங்களால ரீச் பண்ண முடியாது. அப்ப வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா என்னால வெயிட் செக் பண்ண முடியாதா, நான் எப்படி வந்து செக் பண்றது? அந்த பீப்புளுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் எதை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா, வெயிட் மிஷின் இல்லாமே உங்களோட வெயிட்டை வந்து ஒரு நாலு விஷயங்களை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து அவங்களோட ஜாபை வந்து இழந்திருக்காங்க. ஈவன் நிறைய பேர் வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னே வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்காகவே நீங்க உங்க வீட்டில இருந்து, ஏதாவது நீங்க எங்க இருந்தீங்கனாலுமே பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஒரு மொபைல் போன் இருந்ததுன்னா போதும், உங்களோட ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணி பார்ட் டைமா இன்கம் வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களோட கான்டாக்டை வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வந்து நீங்கள் வச்சுக்கணும். அதாவது வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி எந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்ஸாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன சைஸ் வந்து வியர் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு சைஸ் கம்மியாக வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அந்த ட்ரெஸ் கூட நீங்கள் போட்டு பாருங்கள், எந்த மாதிரி வந்து ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்லையுமே ஃபோட்டோ எடுத்து இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் நீங்கள் வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3 weeks அப்படி இல்லைன்னா 1 month அப்புறம் நீங்கள் பழைய ட்ரெஸ்ஸையும் வியர் பண்ணுங்க, அப்போ என்ன ஃபிட்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி புது ட்ரெஸ்ஸையுமே வியர் பண்ணுங்க, அதுலேயுமே எந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் இருக்குன்றத பாருங்க. அகெயின் ரெண்டு ட்ரெஸ்லையுமே ஃபோட்டோஸ் வந்து எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபிட்டிங்ஸில் டிஃப்ரென்ஷியேட் வந்து தெரிஞ்சாலோ, பழைய ட்ரெஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலோ, புது ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தாலோ, உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அப்படி இல்லை எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல, ரெண்டு ட்ரெஸ் போட்டாலும் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ப்ரோக்ராம்ல நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்றத செக் பண்ணி ஆகணும். அப்படி செக் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் மந்த் உங்களால ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்து எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும். அதனால 2 weeks once அப்படி இல்லைன்னா 1 month வந்து நீங்க இந்த மாதிரி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராமை கன்சிஸ்டண்டா வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஈஸியா வந்து வெயிட் லாஸோட ரிசல்ட்ஸையும் உங்களால வந்து பார்க்க முடியும். செகண்ட் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்றவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. ஒரு சிலர் தான் அவங்களோட லேசினஸ்னால எக்ஸசைஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஆனா எக்ஸசைஸ் பண்ற பீப்புள் எல்லாருமே வந்து கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடும். அதாவது எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து அவங்க உடம்புல தெரியும்னா, நல்லா சுறுசுறுப்பா வந்து இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் வந்து கம்மியான மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஹாப்பியா வந்து இருப்பாங்க. நீங்க எக்ஸசைஸ் வந்து கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே தான் இருக்கீங்க, உங்களுக்கு அதே மாதிரி எனர்ஜி லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு, அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் கம்மியா இருக்கு, ஹாப்பியா வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க ஆனா டயர்டா ஃபீல் பண்ணாலோ, எனர்ஜி லெவல்ல வந்து டிஃபரெண்டா நீங்க ஃபீல் பண்ணாலோ, கண்டிப்பா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல ஏதோ மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ உங்களோட எனர்ஜி லெவலையும் நீங்க மானிட்டர் பண்ணி ஆகணும். எதனா வந்து டிஃபரெண்டா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரோக்ராம்ல எதனா சேஞ்சஸ் பண்ணி உங்களோட ப்ரோக்ராமை கரெக்ஷன் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட ரிசல்ட்ஸை உங்களால ஈஸியா எடுக்க முடியும்.
தேர்ட் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்க மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் வந்து இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்று என்னன்னா வெயிட் வந்து செக் பண்ணுவாங்க, இன்னொன்று என்ன அப்படின்னா இன்ஸ்டேப்ல அவங்களோட மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, வெயிட் மிஷினை மட்டுமே நம்பிட்டு இருப்பாங்க, இன்ஸ்டேப்ல வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டே வந்து மறந்துடுவாங்க. வெயிட் மிஷினில் செக் பண்ணுவாங்க, வெயிட் வந்து அதிகமாக காமிச்சிது அப்படின்னா ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகிட்டு ப்ரோக்ராமை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஈவன் ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே தப்பு. நீங்கள் வெயிட் செக் பண்ணுறீங்க, வெயிட்டில் வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சாலும் சரி இல்லை தெரியலனாலும் சரி, கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் மெஷர்மெண்ட் டேப்பில் உங்களோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். நல்லா கேட்டுக்கோங்க, மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் லைன் மட்டுமே வந்து செக் பண்ணக்கூடாது, உங்களோட செஸ்ட்டு, உங்களோட வேஸ்ட் லைன், அதே மாதிரி உங்களோட ஹிப், இது மூணோட மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். ஏன் இது மூணோட மெஷர்மெண்ட்டுமே எடுக்கணுமா, அவ்வளோ கம்பல்சரியா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம இருக்கிறது பூமியில், இந்த பூமியில் எதனா ஒரு பொருளை வந்து நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா ஓரளவு வந்து மேலே போயிட்டு அகைன் வந்து கீழே வந்துடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பாடி டைப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே வந்து டைட்டாக இருக்கும். அப்படி டைட்டாக இருக்கும்போது ஈஸியாக வந்து உங்களால் வந்து மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். வெயிட் வந்து கம்மியாக நம்ம பாடியோட டைட்னஸும் கம்மியாக என்ன ஆகும்னா கிராவிட்டி ஃபோர்ஸ்னால தொங்க ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டையும் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் வெயிட் வந்து கம்மி பண்ணதுக்கப்புறம் அகெயின் செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் மெஷர் பண்ணிங்கன்னா செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து கம்மியா இருக்கும், வேஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா வெயிட் எல்லாமே லாஸ் ஆகி நம்ம வயிற்று பகுதியில் தசை வந்து தொங்குறதுனால அந்த இடத்துல மட்டும் நம்ம மெஷர் பண்ணும்போது இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகவே காமிக்கும். உடனே வந்து வெயிட் ஏறிடுச்சு அப்படின்றதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. ட்ரெஸ் நீங்க வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாமே வந்து லூஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க உங்களோட மெஷர்மெண்ட்டை வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் உங்களோட ப்ரோக்ராமை உங்களால் வந்து மானிட்டர் பண்ண முடியும், இல்லைனா வந்து மானிட்டர் பண்ண முடியாது. ஃபோர்த் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மதியானமும் தூங்குவாங்க, நைட்டும் தூங்குவாங்க. ஏன் அப்படின்னா லேசினஸ். வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸசைஸ் ரொட்டீனில் வந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு வந்து மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் வந்து பெயினாகவே இருக்கும். அப்போது பாடி வந்து டயர்ட்னஸாக வந்து ஃபீல் பண்ணும். நீங்கள் டேல வந்து தூங்கிட்டீங்க அப்படின்னா நைட் வந்து டிஸ்டர்பாக வந்து ஸ்லீப் ஆகிடும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேல வந்து தூங்கிடுவாங்க, நைட் வந்து தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே மிஸ்டேக்ஸ். நீங்கள் மதியானம் தூங்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த டயர்ட்னஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு நீங்கள் நைட்டு தூங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பசியை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோனும் அதே மாதிரி வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுற ஹார்மோனும் ப்ராப்பராக வந்து செக்ரேட் ஆகும். ஸோ நைட்டு நீங்கள் ப்ராப்பராக தூங்கும் போது வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா வந்து செக் பண்ணி பாருங்கள், யார் யாரெல்லாம் லேட் நைட் வந்து முழிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து அதிகமான ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த கிரேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சாக்லேட்ஸாக இருந்தாலும் சரி, சீஸாக இருந்தாலும் சரி, ரொம்பவே வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் யாரெல்லாம் லேட் நைட் வந்து முழிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க நார்மலாக தூங்குறவங்களை விட 400 கேலரிஸ் வந்து ஒரு நாளைக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. 400 கேலரிஸ் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு ஈக்குவல். 400 கேலரிஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவு வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அதனால மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் நைட் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராமும் குவாலிட்டியாக வந்துடும். ஸோ உங்ககிட்ட வெயிட் மிஷின் வந்து இல்லை அப்படின்ற கவலையே வந்து வேணாம். நான் சொன்ன இந்த நாலு விஷயங்களும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். இதில் எதனா நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரோக்ராமில் ஏதோ மிஸ்டேக்ஸ் அப்படின்றது தான். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு வெயிட் மிஷின் வந்து குயிக்காக நீங்கள் வாங்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் பர்சனலைஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.